கண்ணா எல்லோருக்கும் வந்துக்கும் இது நம்ம எச்ஆர்எஃப்சி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் வர வீடியோ சந்தோஷமாக பாருங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மீண்டும் வந்து அரசியலுக்கு வருவார் தலைவருடைய ரீஎன்ட்ரி வந்து கண்டிப்பாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரஜினி ஃபேன்ஸ் வந்து நம்பிக்கிட்டு இருக்காங்க ஒரு சில முக்கியமான நபர்கள் பார்த்திங்கன்னா கடந்த சில நாட்களாகவே சரி ரஜினிகாந்த் அவர்களுடைய இந்த அரசியல் பற்றி அவங்க வந்து சில கருத்துக்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க ரொம்பவே சரி பாசிட்டிவாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயமாக இருந்துகிட்ருக்கு ஸோ இந்த வீடியோ பொறுத்தவரை கடைசி வரை பாருங்கள் நிறைய நியூஸ் நம்ம கிடச்சிருக்கு நம்ம வந்து பேசலாம் நேற்று நம்ம வந்து பார்த்தோம் அதாவது வடசென்னை ரஜினி மக்கள் மன்ற மாவட்ட செயலாளர் வந்து சில போஸ்ட்லாம் வந்து போட்டிருந்தார் ட்விட்டரில் ரஜினிகாந்த் அவர்கள் கண்டிப்பாக வருவார் அப்படிங்கிற மாதிரி அந்த தோணியில் வந்து போட்டிருந்தார் அதை நேற்று நம்ம வந்து ஒரு வீடியோவாக நம்ம வந்து போட்டிருந்தோங்க இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சில முக்கியமான நபர்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ரஜினி சார் வருவார் அறிவிக்க போகிறாரு அப்படிலாம் சொல்லி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ ட்விட்டரில் நம்ம ரஜினி ஃபேன்ஸ் சில முக்கியமான ரஜினி ஃபேன்ஸ் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துட்டு நம்ம இதை பற்றி நம்ம க்ராஸ் செக் பண்ணோம் சில அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது நம்ம வந்து பேசலாம் வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள் முகவரி முத்து அப்படிங்கிறவர் வந்து சொல்லியிருந்தார் ஒரே முடிவு உறுதியான முடிவாகவும் இறுதியான முடிவாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி வந்து போஸ்ட் போட்டிருந்தாரு ட்ரோல் ரஜினி ஹேட்டர்ஸ் அப்படிங்கிறவர் இன்னைக்கு நல்ல நியூஸ் வரும்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து போஸ்ட் போட்டிருக்காரு வாத்திங்கிறவர் வந்து தலைவர் நாளைக்கு ட்வீட் போட்டு அறிவிப்பது உறுதி நான் அரசியலுக்கு வருவது உறுதின்னு சொல்லுங்க தலைவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காரு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிரவீன் அப்படிங்கிறவர் வந்து உலகத்தில் வந்து மொத்தம் ஏழு அதிசயம் இருக்கு ஆனால் எட்டாவது அதிசயமே சரி இன்னும் சில தினங்களில் வந்து இந்தியாவில் வந்து காணப்போகிறது அதிசயம் அற்புதம் கண்டிப்பாக நடக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரஜினி சாருடைய அந்த இரநூறாவது ட்வீட் வந்து ஆந்தியாவின் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காரு நாளைய விடியல் நம் கையில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காரு அப்புறம் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன் ராமச்சந்திரன் கோயம்புத்தூரில் வந்து ரஜினி மக்கள் மன்றத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான நபர் தான் ராமச்சந்திரன் இவர் வந்து இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு நேற்று வந்து இவர் என்ன போட்டார் அப்படின்னா ரஜினிகாந்த் என்னும் நான் அப்படிங்கிற மாதிரி போட்டு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை வந்து ஏற்படுத்துகிற மாதிரி அந்த ட்வீட் வந்து போட்டார் இன்னைக்கு வந்து பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன் தலைவா உங்கள் முடிவு பல தலைமுறைகளுக்கு மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டிருக்காரு இவருடைய போஸ்ட் ஏன்னா இவர் கொஞ்சம் முக்கியமான ஆள் அப்படிங்கிறனால இவருடைய போஸ்ட்டுமே சரி ரொம்பவே சரி பார்க்கப்பட ஒரு விஷயமா இருந்துகிட்ருக்கு ஸோ இதெல்லாம் பார்த்த பிறகு நம்ம சில பேருக்கிட்ட கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க நான் சொல்கிறதுல நிறைய ட்வீட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு சிலர் வந்து இன்னைக்கு ரஜினி சார்கிட்ட இருந்து ஏதோ ஒரு நியூஸ் வரும்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு சிலர் நாளைக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் சில தினங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம இதை பற்றி கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா ஆக்சுவலாக நேற்று வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க மாரிதாஸ் மாறுதாஸ் அவர்கள் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பேசினார் அவர் கூட பேசினார்னு சொல்லிட்டு மாரிதாஸ் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய போயஸ் கார்டன் வீட்டில் போய் சந்திச்சார்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துச்சு அது வந்து கிட்டத்தட்ட உண்மையான ஒரு செய்தி தான் அதே சமயம் ரவீந்திரன்

ஹாண்ட் எனக்கு ஸோ அவர் அப்படி போய்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயமும் நான் வந்து சொல்ல விரும்பிக்கிறேன் சரிங்களா ஸோ இப்போ பார்த்தேன்னு நம்ம சில பேர்கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நேற்று வந்து மாரிதாஸ் அவர்களோட சேர்ந்து ஒரு சந்திப்பு நடந்துச்சு இன்னைக்கு பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன் வந்து ரஜினி சார் வந்து ஏதோ ஒரு சந்திப்பு வந்து பண்ணுறாரு இன்றைக்கி வந்து ஒரு நல்ல நியூஸ் வரதுக்கு நல்ல நிறைய வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி ஒரு கண்டிப்பாக வந்து ஒரு நியூஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு ஒருத்தர் வந்து சொன்னார் அதே சமயம் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன் நாளைக்கு மார்ச் ஆறாம் தேதி இந்த மார்ச் ஆறு அப்படிங்கிற அந்த டேட்டை பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம சேனல்லேயே வந்து ஒரு பதினஞ்சு நாள் முன்னாடி நான் வந்து சொன்னேன் மார்ச் ஆறாம் தேதி வரை கொஞ்சம் பொறுமையா இருங்க மார்ச் ஆறாம் தேதி ஏதோ ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நானே வந்து சொல்லியிருந்தேன் இந்த மார்ச் ஆறாம் தேதியை இப்போ சில ரெண்டு நாட்களாக பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க மார்ச் ஆறு கண்டிப்பாக வந்து தலைவர் வந்து பிரஸ் மீட் வைக்க போறாரு இல்லை அவர் வந்து அறிவிக்க போறாரு முக்கியமான முடிவு அவர் வந்து சொல்ல போறாரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி நமக்கெல்லாம் காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இன்றைக்கி வந்து ஒரு நியூஸ் வந்து வெளியாவதற்கு வாய்ப்பு இருக்குது நாளைக்கும் பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நியூஸ் வந்து வெளியாவதற்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கும் இருக்குது நாளைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கேட்ட வகையில் ஒரு சிலபஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நான் எப்பவும் போலேயே சொல்கிறேன் இது எல்லாமே பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன் நேரடியாக ரஜினிகாந்த் கிட்ட இருந்தோ ரஜினிகாந்த் அவர்களுக்கு நெருங்கிய வட்டாரம் அதாவது தலைவரோட எப்போவுமே பேசிகிட்டு இருப்பாங்க பார்த்திங்களா அவங்க கிட்ட இருந்தோ வந்த தகவல் கிடையாது இது எல்லாமே பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன் ரஜினிகாந்த் அவர்களை சுற்றி இருக்கிற ஒரு சில நபர்களுக்கு வந்து கிடைத்த சில தான் நம்மக்கிட்ட வந்து சொல்லுவாங்க அதை தான் நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன் இது அப்படியே கேட்டுட்டு என்னப்பா பொய் சொல்லாதப்பா இதெல்லாம் நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு நம்ம கிட்டே வந்து கேட்காதீங்க சரிங்களா என்னை பொறுத்தவரை நம்ம சேனலை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து சில நியூஸை வந்து எடுத்து கொண்டு போய் சேர்க்கறது என்னுடைய வேலை ஸோ அதை நான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நான் இப்போவுமே சொல்கிறேன் இது வந்து உண்மையான செய்தி உறுதியான செய்தின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்ல போகிறது கிடையாது இது வந்து ஒரு செய்தி சரிங்களா இது நடக்குதா இல்லையாங்கிறது நம்ம வந்து பொறுத்து இருந்தால் பார்க்கணும் அப்படிங்கிறத நான் வந்து அடுத்த திருத்தமாக நான் வந்து சொல்லிக்கிறேன் சரிங்களா ஸோ பார்க்கலாம் வெயிட் பண்ணலாமே தப்பு இல்லையே சரிங்களா ஸோ வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேர்ந்து வர பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோ உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் மகிழ்ச்சி நீங்க பார்க்கற வீடியோ ஏதாவது ஸ்கிரீன்ல இருந்தது அப்படிலாம் அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பாத்துக்கங்க அடுத்த வீடியோ பாக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய எஸ்ஆர்எஃப்சி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க